ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆளுநரின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்த நிலையில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுநரை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை காந்தியபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலை முன்பு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர்சாமி தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆளுநரை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆளுநரை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநரை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் ஆளுநரின் உருவ பொம்மையை எடுத்து அவர்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் ஆளுநரின் புகைப்படத்தை எரித்தும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓட வேண்டும். தமிழகம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கின்றவர் தமிழக அரச சட்டமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் படிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அயலக தமிழர் திருநாள் என்பதை மாற்றி விவேகானந்தர் நாள் என்று சொல்கின்றார். சமூக நீதியை சொல்ல மறுக்கின்றார். பெண்ணுரிமையை சொல்ல மறுக்கின்றார். தந்தை பெரியார் பெயரையும் அம்பேத்கர் பெயரையும் அண்ணா பெயரையும் சொல்ல மறுக்கின்றார். காமராஜர் பெயரை சொல்ல மறுக்கின்றார். இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே தந்தை பெரியார் திராவிட கழகம் இன்றைக்கு அவருடைய குடும்ப ஆளுநருடைய குடும்பாவை எரிக்கின்றோம். சட்டமன்றத்திலே தேசிய கீதம் பாடுவதற்கு முன்னால் தானாக எழுந்து ஓடுகின்றார். இதெல்லாம் ஜனநாயக மரபு கிடையாது என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே தந்தை பெரியார் திராவிடர்களும் இன்றைக்கு அவருடைய குடும்பாவியை தமிழகம் முழுவதும் எரிக்க இருக்கின்றோம்.